இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரும் அளவில் வெளிமாநிலத்தவரிடம் இருக்கும் போது அவர்களை வெளியேற்றினால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படாதா? உங்களுடைய கேள்வியிலேயே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வெளிமாநிலத்தவர்களிடம்தான் இருக்கிறது, தமிழர்களிடம் இல்லை. இந்த நிலை எப்பொழுது உருவானது? 1947க்கு முன் அந்த நிலை உண்டா? 1947க்கு பிறகுதான் இந்த நிலை. இப்பொழுது இந்த ஆண்டு 2018க்கான இந்தியாவிலே உள்ள 1000 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள தொழிலதிபர்களின் பட்டியலை பர்க்லேஸ் உருன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2018 என்ற அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் வெளியிடுகிறது, இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு 833 பேர் வெளியிட்டிருக்காங்க, 1000 கோடிக்கு மேலே உள்ள பெரும் முதலாளிகள். முதல் 10 பேர் பட்டியலை வெளியிட்டிருக்கார்கள். இந்த முதல் 10 பேர் பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெரும் முதலாளிகளும் கிடையாது, ஒரு பெரும் முதலாளி கிடையாது. முதல்ல முகேஷ் அம்பானி 371,000 கோடிக்கு சொந்த சொத்து இருக்கு, அவர் கம்பெனி சொத்தெல்லாம் சேர்த்து இல்லை, சொந்த சொத்து 371,000 கோடி முகேஷ் அம்பானி. ரெண்டாவது எஸ்பி ஹிந்துஜா, மூன்றாவது எல்என் மிட்டல், நாலாவது அசிம் பிரேம்ஜி, ஐந்தாவது திலீப் சங்வி, ஆறாவது உதய் கோட்டக், 7 சைரஸ் பூனாவாலா, 8 கௌதம் அதானி, 9 சைரஸ் பலோன்ஜி மிஸ்ட்ரி, அடுத்ததாக ஷர்பூர் பலோன்ஜி மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி பிரதர்ஸ். இது போல ஒரு 10 பேர் பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கூட கிடையாது. இந்த ஒரு பெரும் முதலாளி பட்டியலே கிடையாது. தொழிலில் வளர்ந்திருந்த இனம் தமிழினம் வளர்ந்திருந்தது. இலக்கார ஆட்சியிலே தொழில் வளர்ச்சியில தமிழர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் இந்த இவெல்லாம் அம்பானிலாம் எப்போ வந்தாங்க? இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் வந்தாங்க. அம்பானிலாம் மிட்டல் இப்போ பெரிய ஆளானாங்க, ஹிந்துஜா இப்போ பெரிய ஆளானாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்திய விடுதலைக்கு பிறகு, அதுவும் மிகவும் பிற்காலத்தில், அது மாதிரி டாட்டா இருந்தார், பில்லா இருந்தார், அவர்கள் எல்லாம் கூட தள்ளிட்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வடநாட்டுக்காரர்கள். அப்போ வடநாட்டுக்காரர்கள் தான் மேலும் மேலும் கொடுக்க வேண்டும், வெளி மாநிலத்தில் தான் கொடுக்க வேண்டும் அப்படியே இருந்தாங்க. அவங்க தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம ஆட்கள் கீழே நலிந்து நசிந்து போயிட்டே இருப்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். எனவே நம்ம ஆட்கள் பெருமுதலாளியாக வர்றதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமுதலாளித்துவம் இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் வர முடிய வேண்டியதில்லை. அப்போ ஒரு சந்தை ஒரு உற்பத்தியில தொழில்துறையில ஒரு பெருமுதலாளியா ஏற்கனவே இருந்தவங்க வணிகத்தில் ஏற்கனவே இருந்த தமிழர்களே போட்டிட்டு வர முடியலங்கும் போது மற்ற தொழில்கள்ல மற்ற எல்லா தொழில்கள்லையும் வெளியாரே வந்து ஆக்கிரமித்துக் கொண்டார். நம்மவர்களுக்கு எங்க வேலை கிடைக்கும்? நம்மளோட தொழில் எங்க இருக்கும்? எனவேதான் இந்த கேள்வியிலிருந்தே வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் முழுக்க அயலார் கையில் இருக்கிறது. இது தொடர வேண்டுமா? இது தொடர வேண்டுமா? தொடரக்கூடாது என்பதுதான். இப்ப தொடரக்கூடாது என்றால் பாதிப்பு வராதா என்று கேட்கிறீர்கள். பாதிப்பு வராது, வராமல் செய்ய முடியும், பாதிப்பு வராமல் செய்ய முடியும். ஒன்று படிப்படியாக வெளியேற்றுகிற முறை ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக இவர்கள் வெளியே போனால் இந்த தொழில் நிறுவனங்களை நடத்துவதற்கு தமிழர்களிலிருந்து முதலீடு செய்வதற்கு கூட்டமைப்புகளை உருவாக்கலாம். தமிழர்கள் செய்வதற்கு அரசுத்துறை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதல்ல, தமிழர்களிடமிருந்து அவர்கள் வாய்ப்பளித்து கூட்டாக தமிழர்கள் செய்ய வந்தால் படிப்படியாக நம்ம ஊரிலே அதை கொண்டு வைத்தவர்கள் வெளியேற்ற முடியும். அதனால் இந்த இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போய் எல்லாம் முடிந்து போயிடுவாங்க, நமக்கு வேலையில காட்ட வரும் என்ற தேவையே இல்லை. படிப்படியாக வெளியேற்றலாம். அந்த நிறுவனங்களை தமிழர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது தமிழர்களுடைய கூட்டு நிறுவனங்கள் தமிழர்களை வசதிப்படுத்தவங்க இருக்காங்க, தொழிலதிபர்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க, வாய்ப்புள்ளவர்கள் அந்த தொழிலதிபர்களை கூட்டாக வைத்து செய்யலாம், தனியா முடிந்தவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அந்த வாய்ப்பை கொடுத்தால் தமிழர்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நடத்த முடியும். எனவே இதை விட்டுட்டாக மேலும் மேலும் நசித்து போய் நமக்கு வறுமையும் வேலையில்லா திண்டாட்டம் தான் மிஞ்சுமே தவிர வேற எதுவும் இருக்காது. எனவே இதுக்கு அச்சப்பட வேண்டியதில்ல. உடனே பாதிப்பு வந்துடும், பஞ்சம் வந்துடும் என்றெல்லாம் அச்சப்பட வேண்டியதில்லை. அவர்களை வெளியேற்றி நாம் சமாளிக்க முடியும். அப்படித்தான் சொன்னாங்க. 1947 கூட விடுதலை போட நடக்கும்போது வெள்ளக்கார கம்பெனி எல்லாம் போயிட்டாங்க, நம்ம என்ன வரதான் கேட்டாங்க, நாம் நடத்திக்கலாம்னு சொன்னாங்க அப்போ காங்கிரஸ்காரங்க. எனவே நாம் மாற்று ஏற்பாட்டை செய்து கொள்ள முடியும், அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட சிறப்பாக நம்முடைய பொருளாதாரம் வளரும் அந்த சூழ்நிலை.